ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் அவங்களோட ஒரு வெஜ் காம்போ ஷேர் பண்ண போகிறேன் இது கூடவே எப்படி ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் குக் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் இந்த வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பை ஊற வச்சுக்கிறேன் ஃபாஸ்ட்டாக பருப்பு வேகிறதுக்கு அதோடையே வந்து நான் தக்காளியும் நல்லா அந்த நடுவில் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு நான் தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் மிளகு அதுக்கப்புறமேல மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற டைம்லேயே வந்து நான் வடை பருப்பு வந்து இந்த சைடு ஊற வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் வந்து இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணலை நான் தனியாக இது ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ இது கூடயே வந்து நான் கொஞ்சமாக ஜவ்வரிசி ஊற வச்சுக்கிறேன் பாயசத்துக்கு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஊற வைக்கிறது எல்லாத்தையும் முதல்ல பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கும் சமைக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன் அது கூடவே வந்து சைடில் வந்து மெதுவடைக்கி வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது என்னென்னா நாட்டு கொத்தமல்லி இது வந்து நல்ல மனமாகவும் இருந்தது இது ரொம்ப நல்லதும் கூட ஸோ இது வந்து கிடச்சிது அது உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் காம்பு வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா அது வந்து நாட்டு கொத்துமல்லியில் ஸோ இப்போ எல்லாமே ஊறிட்டுருக்கு சைட்லேயே வந்து நான் சாப்பாட்டுக்கு அரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் ஊடுற டைமில் வந்து நான் சாம்பார் வச்சுக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக மண் சட்டியில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு கேரட் இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இந்த சாம்பாரில் வந்து கடைசியாக தான் தாளித்து விட போகிறேன் ஸோ வெங்காயம் வந்து ஒரு தடவை வதங்கினதுக்கப்புறமா நான் காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறேன் அதுக்குள்ளே வந்து பருப்பு வெந்துருச்சு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் வடிச்சிட்டு இதை வந்து இந்த தக்காளியோடயே நல்லா கடைஞ்சிக்க போகிறேன் பருப்பு எப்போவுமே நல்லா கொலைய கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வச்சா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் சைடில் கடைஞ்சிக்கிறேன் அதுக்குள்ளே நான் ஆல்ரெடி பருப்புக்கு மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் இருந்தாலும் கொஞ்சமாக நான் எப்போவும் மஞ்சள் தூள் போடுவேன் மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் காயோடையே இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நான் பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் அது கூட போட்டு நல்லா குக்கரில் ஒரு தடவை கழுவி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு கொதி வரத்துக்குள்ளே வந்து நான் எந்த பருப்பை பருப்பு வந்து எந்த குக்கரில் ஊற வச்சனோ அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணியும் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோல்ல அதை போட்டு நான் விசில் விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக சாம்பாருக்கு புளியை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியவே எடுத்து ஊற வச்சோம்னா சீக்கிரமாக வந்து புளியை ஊறிக்கும் அது சைடில் ஊறிட்டுருக்கு ஜவ்வரிசியும் விசிலில் வந்துருச்சு நீங்கள் விசில் குக்கரில் விசில் விடணும்னு இல்லை சும்மா பாத்திரத்திலே வேக வைக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அந்த சைடு வந்து நான் காய்க்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக வடைச்சட்டியை சூடு பண்ணுறேன் இன்னொரு பர்னரில் வந்து நான் பாலை சூடு பண்ணிக்கிறேன் பாயசத்துக்கு கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் செய்யும்போது எப்பவுமே ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது பருப்பு வந்து பொங்கி வெளியில் வந்துடும் கொஞ்சமாக கேப் விட்டு தான் மூடி வைக்கணும் இப்போ வந்து புளி நல்லா ஊறிடுச்சு புளியையும் கரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாயசத்தில் வந்து நான் கொஞ்சமாக சேமியாக சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசியையும் அந்த தண்ணியோடையும் நான் சேர்த்துக்கிறேன் அது பட்டுக்கு கொதிச்சுட்ருக்கிட்டோம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் அந்த கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் சைடில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக வடைச்சட்டி வச்சுருந்தேன் இப்போ அதுலேயே கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயும் போட்டு நல்லா தாளித்து அது சாம்பாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம இதுக்காக இன்னொரு தாளிக்கிற பாத்திரம் அது நிறையா பாத்திரம் சேரும் ஸோ அதுக்காக இதுலேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டிலே நான் காய் தாளிச்சுக்க போகிறேன் இப்போ காய் தாளிக்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்குள்ளே பாயசத்தில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே இந்த மாதிரி நிறையா ஐட்டம் செய்யும்போது நம்ம பாத்திரம் கம்மியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ சைடில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வர எல்லாம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன் பொரியலுக்கு அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன் உருளைக்கிழங்கு எதுக்கு ஃபஸ்ட்டு போடுறோன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அதை ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயையும் போட்டுட்டு அதோடையே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து நான் கலந்துக்கிறேன் கத்திரிக்காய் எப்போவுமே வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா அது சீக்கிரம் கருப்பாயிரும் கழுவுன உடனே அது தண்ணியில் போட்டு வைக்கணும் இப்போ அது வதங்குறதுக்குள்ளே சாம்பார் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ அதுக்குள்ளேயே கொஞ்சமாக தூளும் சாம்பார் தூளும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பு எப்போவுமே சூடாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டவ் அப்போ தொடைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக துடைச்சிடலாம் சமைச்சி முடிக்கும் போது இருக்கும் இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் காய் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன் பாயசமும் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக ஏலக்காயை நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் எப்போவுமே கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்குங்க அப்போ தான் அதோடய வாசம் நல்லாயிருக்கும் இப்போ ச பாயசமும் ரெடி ஆகிடுச்சு காய் அந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதுக்குள்ளே நான் சாப்பாடையும் வந்து வச்சுட்டேன் சாப்பாடும் விசில் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் இதெல்லாம் செய்கிற டைம்லேயே சைடில் வந்து கிரைண்டரில் வடை வந்து பருப்பு ஆட்டி வச்சுருந்தேன் மெதுவடைக்கு ஆட்டி வச்சுருந்தேன் ஸோ அதோடு வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா மிளகு வேணும்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அடிக்கணும் மெது வடை போடும்பது எப்பவுமே இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்தோம் அந்த காற்று நல்லா போகிற அளவுக்கு அடித்தோம் அப்படின்னா தான் நல்ல வடை வந்து நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் அடிச்சிட்ருக்கேன் இப்போ இதுலேயே நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு அப்படியும் சேர்த்துக்கலாம் லைட்டாக தட்டிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வடை கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இப்படியே சுட்டாலே நல்லா தான் இருக்கும் அரிசி மாவும் அளவாக தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது இப்போ வடையை போடுறதுக்கு முன்னாடி கை எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதை லைட்டாக வந்து கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணை மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நான் எடுக்கும்போது பாருங்கள் அப்படியே வெண்ணெய் மாதிரி கையில் ஒட்டாமல் வருது நீங்கள் மாவும் அதிகமாக தண்ணி விட்டு ஆட்டக்கூடாது போடும்போதும் கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி வர மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ரெண்டு சைடும் பொறிச்சுக்கலாம் ஃப்ளேமை வந்து ஹைல வைக்கக்கூடாது அப்படின்னா உள்ளே மாவாக இருக்கும் வெளியில் கரைஞ்சிரும் அவ்வளோதான் அதே எண்ணெயிலே நான் அப்பளத்தையும் பொறிச்சிட்டேன் ஸோ தான் சீக்கிரமாக நான் வந்து ஒரு வெஜ் காம்போ எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்டில் தேன் யூ அண்ட் பாய் இது என்னென்னா வடை எப்பவுமே மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அது டக்குன்னு யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாம்பாரில் உற வச்சிங்கன்னா சீக்கிர காலி ஆகிடும்